வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். ஆதித்த கரிகாலனின் கொலை, இந்த கொலையை பற்றி ஏராளமான நபர்கள் தேவையான அளவை விட ரொம்ப அதிகமாகவே பேசிட்டோம். அதனால் அதே மாதிரி சோழ வம்சத்தில் அதற்கு முன்பாக நடந்த மர்மமான ஒரு மரணம், அந்த மரணத்தை தொடர்ந்து ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு மாவீரனுடைய பிறப்பு, இதை பற்றி தான் இது ஒரு சின்ன வீடியோ. முதல்ல கொலை உண்டது யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆதித்த கரிகாலன், இப்போது பொன்னியின் செல்வனில் சொல்கிற மாதிரி அவர் வந்து பட்டத்து இளவரசன் அப்படிங்கிறது அந்த கதையினுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன். வரலாற்றில் வந்து அவர் பட்டத்து இளவரசனுங்கிறத விட கோப்பரகேசரி அப்படிங்கிற ஒரு டைட்டிலோடு இருந்திருக்கிறாரு. கோப்பரகேசரி அப்படிங்கிறவங்க மன்னனுக்கு இணையான பவர்ஸ் கொண்டவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சக்திகள் கொண்டவங்க. அப்படி தன்னுடைய தந்தையான சுந்தர சோழர் அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பகுதியை இவருடைய கண்ட்ரோலில் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் தான் கடம்பூருக்கு அவர் கொண்டு வரப்பட்டு அவர் அழைத்து வரப்பட்டு ஒரு சூழ்ச்சியால் அவர் கொல்லப்பட்டார். ஆனால் இதற்கு முன்னாடியே இளஞ்சட் சென்னி அப்படிங்கிற சோழ மன்னனை மர்மமான முறையில் பாண்டியர்கள் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் இருக்குது. இந்த இளஞ்சட் சென்னி யார், இவருடைய புதல்வன், இவருடைய மகன், ஒரே மகன். அந்த மகன் ஒரு மிக உன்னதமான ஒரு சோழ மன்னர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்லணையை கட்டிய கரிகால சோழன். நாம் இப்போ பேசின முதல்ல பேசினது ஆதித்த கரிகாலன் பற்றி. அவருக்கு முன்னோராக இருந்த, அதாவது முற்கால சோழர்கள், அந்த முற்கால சோழர்களுக்கும் கடைசியில் இருந்த இப்போ ராஜராஜ சோழன் அதுக்கப்புறம் வந்த அந்த ஜென்ரேஷனுக்கும் ஏகப்பட்ட ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குங்கிறது வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அந்த முற்கால சோழர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவராக இருந்த, ஒரு மாமன்னனாக இருந்த ஒரு சோழர் இந்த கரிகால சோழன். இவருடைய தந்தையினுடைய மரணமும் இன்று வரை வரலாற்றில் மிக மர்மமாக இருக்குது. அவரை கொலை பண்ணிட்டாங்க பாண்டியர்கள், சூழ்ச்சி செஞ்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகள் அங்கங்கே இருக்குது. இதில் எனக்கும் மாற்றுக்கருத்து இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் சோழர்களினுடைய மர்ம கொலையினாலே உடனே பாண்டியர்களை பிளேம் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயமாக இருக்குது. இருந்தாலும் இப்படி தான் நமக்கு காண கிடைக்காத சில விஷயங்கள் அங்கங்கே தூவப்பட்டிருக்கு. அது ஏனோ தெரில, கிரீக் மித்தாலஜி, ஏன்ஷியண்ட்டான ரோமன் மித்தாலஜி, இங்கெல்லாம் இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை விட நம்ம பல வருஷமாக இங்கே கல்ச்சர் ரொம்ப நாகரிகம் உச்சமடைந்த ஒரு சமுதாயத்தினுடைய வரலாறு ஏனோ தெரியல, அது சாபக்கேடு, அது பதிவு செய்யப்படாமலே இருக்குது. அப்படியே பதிவு செஞ்சாலும் புதினத்தை ஏற்றி அவங்கவுங்க கற்பனையை ஏற்றி அவங்கவுங்க விருப்பப்படி அதை கொண்டு போகிறாங்க. இந்த இளஞ்சட் சென்னியினுடைய மரணமானது அந்த கரிகால சோழனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. அதாவது இளஞ்சட் சென்னியை அவருடைய பகைவர்கள் வந்து சூழ்ந்து தொடர்ச்சியாக அவரை கொல்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அவரை எப்படி கொன்னாங்கன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா கூட அவருடைய மனைவி மக்கள், அதாவது அவருடைய பட்ட மகிஷி, அவருடைய ஒரே மகன், இப்போ நம்ம ராஜராஜ சோழன், ஆதித்த கரிகாலன், குந்தவை, இப்படி மூன்று பேர் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே மகன், இளஞ்சட் சென்னியினுடைய ஒரே மகன் கரிகால சோழன். இவர் பின்னால் தன்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றி தன்னுடைய தந்தை மறைவுக்கு பின்னாடி சின்னஞ்சிறு பாலகனாக இருந்த அந்த குழந்தை தன்னுடைய தந்தை மறைவுக்கு பின்னாடி வளர்ந்து வந்து அவங்கள பாண்டியர்களையும் மற்ற நாட்டினரையும் ஆண்டு, அது ஒரு முன்னுதாரணமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் 2023 வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டேமை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீர் மேலாண்மையில் சோழர்கள் வந்து அப்படி இப்படின்லாம் சொல்லி நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுகிறோம். நான் சொல்கிறது இந்த பிற்கால சோழர்களுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள். ஸோ அவங்களுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாலேஜு, இந்த நீர் மேலாண்மை திட்டங்கள், இதெல்லாம் உண்மையிலே வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா காலத்தால் ரொம்ப முற்பட்ட ஒரு விஷயம். ஸோ எனக்கு இதில் என்ன, ஏன் இதை நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணணும்னு நினச்சேன், நீ மர்ம மரணம் ஏதோ மிஸ்டீரியஸாக சொல்ல போகிறோன்னு நினச்சோம், ஆனால் ஜஸ்ட்டு அந்த லீனியேஜை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்கிறியே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது சாரி, ஏன்னா அவ்வளோதான் தகவல்கள் இருக்குது. இளஞ்சட் சென்னிங்கிற ஒரு மன்னனுடைய மகனாக கரிகால் பெருவளத்தான் இருக்கார், கரிகால சோழன் இருக்கார். அந்த லீனியேஜ் வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்போ சுந்தர சோழருக்கு அப்புறம் மதுராந்தகர், அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன், அப்படி வரல. அது அந்த இளஞ்சட் சென்னியை கொடூரமான முறையில் மர்மமான முறையில் கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறமா இவர் வந்து சின்னஞ்சிற பாலகனாக இருந்து வளர்ந்து வந்து ராஜ்யத்தை கைப்பற்றி அதை செழிக்க செய்து இன்றைக்கும் பேசுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் நான் இதை பற்றி பேச விரும்பினேன். இன்னொரு சிந்தனை துணும் புதுக்காலனை சந்திப்போம். நன்றி.